ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலம் முடிவுற்ற நிலையில இந்த துறையால் நடத்தப்படக்கூடிய 7வது முதலீட்டாளர் மாநாடு இது என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான முதலீடுகள் ஈர்க்கப்படுவதும் புதிய புதிய தொழில்கள் தொடங்கப்படுவதும் தமிழ்நாட்டை ஏராளமான நிறுவனங்கள் நோக்கி வருவதும் வளர்வதும் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதை எளிதாக்கும் மாநிலங்கள் பட்டியலில் 3வது இடத்திற்கு தமிழ்நாடு முன்னேறி வந்திருக்கு. 2030 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அடைவதற்கு பெருமளவில் மேற்கொள்ளும் தொழில்நுட்ப சார்ந்த தொழில் முதலீடுகளை கேபிட்டல் இன்டென்சிவ் ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் ஈர்த்திடுவது மட்டுமில்லாம பெருமளவில் வேலைவாய்ப்புகளை அளித்திடும் துறைகள் சார்ந்த தொழில் முதலீடுகளையும் எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் ஈர்க்கணும். சில நாட்களுக்கு முன்னால் ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராமராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். வளர்ச்சி திட்டங்கள் என்பவை வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களாக அமைய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமிடுவதாக இருந்தாலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாகத்தான் அது அமைய வேண்டும் என்று நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். இதை மனசில் வச்சுதான் தமிழக அரசினுடைய அனைத்து திட்டங்களும் கொள்கைகளும் வகுக்கப்படுகிறது. பெரும் முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடிய துறைகளான செமி கண்டக்டர் உற்பத்தி, மின் வாகனங்கள் உற்பத்தி, சோலார் செல்கள், பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, தகவல் தரவு மையங்கள், பெட்ரோலிய பொருட்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஜவுளி மற்றும் ஆடைகள், காலணி மற்றும் தோல் பொருட்கள், நகைகள் மற்றும் ஆபரணங்கள், உணவு பதப்படுத்துதல் போன்ற அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்தி வருகிறோம். இவ்வாறான துறைகளில் முதலீடுகளை ஈர்க்குவதன் மூலம் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை வழிமுறை செய்வதோடு மாநிலத்தினுடைய உற்பத்தி சூழலையும் மேம்படுத்த முடியும். அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளிக்கும் தொழிற்சாலைகள் பின்தங்கிய மாவட்டங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் அப்பகுதி மக்களுடைய தனிநபர் வருமானம் அதிகரிப்பதோடு அந்த பகுதியினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையுது. அனைவரையும் உள்ளடக்கிய திராவிட மாடல் வளர்ச்சி இலக்குகளை அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தி வருகிறோம். காலணி மற்றும் தோல் துறையின் மேம்பாட்டிற்காக இன்று தமிழ்நாடு மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை 2022 வெளியிடுவதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். பசுமை ஹைட்ரஜன் கொள்கை, எத்தனால் கொள்கை, திருத்தப்பட்ட மின்வாகன கொள்கை, திருத்தப்பட்ட வான்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை என்று பல கொள்கைகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. எந்த முதலீட்டு சூழ்நிலைக்கும் அரசு தயாராக இருக்கிறது, அதற்கேற்ப திட்டங்களையும் வகுத்து வருது என்பதன் மூலம் இதன் மூலம் நிச்சயமாக தெளிவாகும். இந்திய அளவில காலணி உற்பத்தியில தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு 26 விழுக்காடாகவும் ஏற்றுமதிகளை 45 விழுக்காடாகவும் இருக்கு. தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தோல் பொருட்கள் உலக சந்தைகளில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே அதிக அளவிலான காலணிகள், தோல் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைந்துள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருது. ஆம்பூர், ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, வேலூர், பேரணம்பட்டு, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் சென்னை ஆகியன தோல் மற்றும் தோல் பொருட்களுக்கு முக்கிய மையங்கள். இந்தியாவிலேயே தோல் பதப்படுத்தக்கூடிய தொழிலகங்களிடம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அமுல்படுத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். இந்த துறையை மேலும் வலுப்படுத்துவதற்காகத்தான் காலணி மற்றும் தோல் பொருட்களுக்கான கொள்கை அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு.
2021 ஆண்டிற்குள் காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில 20,000 கோடி ரூபாய் முதலீட்டு இருப்பது மற்றும் 2 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் நோக்கமாக இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிட்கோ, சிப்காட் மற்றும் பொது தனியார் கூட்டாண்மை மூலம் 39 ஏக்கர் பரப்பளவில் தொழில் பூங்காக்கள் வடிவில 1000 தொழிற்கூடங்களோடு தோல் அல்லாத காலணி உற்பத்திக்கான புதுமை பசுமை தொகுப்புகளை அரசு உருவாக்க இருக்கிறது என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி விநியோக சங்கிலியில் இருக்கும் இடைவெளிகளை ஆய்வு செஞ்சு உள்கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும். இத்துறைக்கான ஊக்கத்தொகை பெரும் தகுதி அளவுகோல்கள் பெருமளவில் தளர்த்தப்பட்டுள்ளது. இந்த கொள்கையின் சிறப்பம்சமாக அமைந்திருக்கிறது. அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளிப்பது, அதிலும் பெண்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்பு அளிப்பது, குறிப்பாக பள்ளிக் கல்வி வர பயின்ற பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு அளிப்பது போன்ற காரணிகளால் தமிழ்நாடு அரசு இந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. தோல் அல்லாத காரணிகள் துறை மீது கவனம் செலுத்திடவும் நமது அரசு முனைந்து வருகிறது. தோல் அல்லாத காரணிகள் தான் அடுத்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்கிடும். குறிப்பிட்டு சொல்லணும்னா தோல் அல்லாத உற்பத்தி பொருட்கள் தான் சந்தையில 70% அதிக அளவில் விற்கப்படுது. தோல் அல்லாத காரணிகள் துறை மீது கவனம் செலுத்திடவும் நமது அரசு முனைந்து வருகிறது. தோல் அல்லாத காரணிகள் தான் அடுத்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்கிடும். குறிப்பிட்டு சொல்லணும்னா தோல் அல்லாத உற்பத்தி பொருட்கள் தான் சந்தையில 70% அதிக அளவில் விற்கப்படுது. அதன் பொருட்டே இன்று வெளியிடப்பட்டுள்ள கொள்கையில் தோல் அல்லாத காலணித்துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. அண்மையில் உலக அளவில் புகழ்பெற்ற காலணி உற்பத்தியாளர்கள் எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை வழங்க தொடங்கியுள்ளார்கள் என்று நான் அறிகிறேன். இயற்கை வளங்களை பாதுகாப்ப நமது கடமைகளில் ஒன்றாக நாம் ஒவ்வொருவரும் உணரணும். இதன் பொருட்டு பல முற்போக்கு நடவடிக்கைகளை நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே பல காலணி தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சிருக்காங்க. பல நிறுவனங்கள் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த கொள்கையினால் மேலும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவார்கள். 2009 செய்யாறு செஸ் நிறுவனத்தினுடைய தொழில் பிரிவுகளை நான் தொடங்கி வச்சேன். இது இன்று மாபெரும் நிறுவனமாக வளர்ந்திருக்கு. 2,000 கோடி ரூபாய் வர முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. 35,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதில் 70% பேர் பெண்கள். இந்த நிறுவனம் தன் தொழிலை மேலும் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. 1,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 25,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் தைவான் நாட்டை சார்ந்த ஆங்ஃபூ நிறுவனம் தனது உற்பத்தி திட்டத்தினை நிரூபிட தமிழ்நாட்டினை தேர்ந்தெடுத்திருக்கு. உலக புகழ்பெற்ற தோல் அல்லாத கால நிறுவனங்களான நைக்கி, அடிடாஸ், ரிபாக், பூமா போன்ற நிறுவனங்கள் நேரடியாக தமிழ்நாட்டில் உற்பத்தி நிறுவனங்களை நிறுவவில்லை. மாறாக ஒப்பந்த உற்பத்தியாளர் மூலமே உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றன. இவ்வாறான பன்னாட்டு நிறுவனங்களை ஈர்த்திட வேண்டுமானால் அதற்கான சூழலமைப்பை வலுப்படுத்தணும். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் 280 ஏக்கர் பரப்பளவில் காலணி உற்பத்தி பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தற்போது இத்துறைக்கான மூலப்பொருட்களை சீனாவில் இருந்து தான் இறக்குமதி செய்திட வேண்டிய நிலை இருக்கு. இப்பூங்கா அமைவதன் மூலமாக காலணி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களையும் நாமே தயாரிக்க முடியும். உலக சந்தையிலே மேக் இன் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற நமது லட்சியத்தை இந்த திட்டம் நிறைவேற்றும். இன்று 2,250 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 40,450 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் இந்த துறை சார்ந்த 5 திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற பல நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். இன்று
இங்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் திட்டங்கள் மென்மேலும் வளர்ச்சி பெற்றிட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும் அதிகாரிகளும் அயராது உழைத்து தமிழ்நாட்டில் முதலீடு மேற்கொள்ள விரும்புபவர்களுக்கு தொழில் துவங்குவதற்கான சேவைகளை தொடர்ச்சியாக அளித்து வருகின்றனர். அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தமிழக அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காலணிகள் ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படையானவை, முக்கியமானவை. அதே போலத்தான் காலணி மற்றும் தோல் தொழிலும் நம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. இத்தொழில் மேலும் சிறப்புடைய அனைத்து உதவிகளையும் இந்த அரசு உறுதியாக செய்யும் என்று நான் உறுதியளித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.